கொரோனா தொற்றை தடுக்க மருத்துவர்களும் மருத்துவ பணியாளர்களும் ஆபத்துகளை பொருட்படுத்தாமல் பணியாற்றுவதாகவும் மக்கள் அதை புரிந்து கொண்டு மதிப்பு அளிக்க வேண்டும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் எம் வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார் மேகாலயாவில் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்த மருத்துவரின் இறுதிச் சடங்குக்கு உள்ளூர் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததையும் இதனால் அவரது உடல் மருத்துவமனையிலேயே முப்பத்தி ஆறு மணி நேரம் வைக்கப்பட்டிருந்ததையும் குறிப்பிட்டு இந்த கருத்தை வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் இது தொடர்பாக வெளியான பத்திரிகை செய்திகளை சுட்டிக்காட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில் மேகாலயாவில் நடந்த சம்பவம் கவலைக்குரியதாகவும் வேதனை அளிப்பதாகவும் உள்ளது என்று கூறியுள்ளார் இதே போன்ற ஒரு சம்பவம் சென்னையில் நடைபெற்றதையும் குடியரசு துணைத் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கொரோனா தொற்று தொடர்பாக மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது அவசர தேவையாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேகாலயாவில் நிகழ்ந்தது போன்ற துரதிருஷ்டவசமான சம்பவங்கள் நிகழாமல் தடுக்க வேண்டுமெனில் மக்களிடையே நிலவும் தவறான கருத்துக்கள் நீக்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கொரோனாவால் உயிரிழந்தோரின் உடலை தகனம் செய்வது அல்லது அடக்கம் செய்வதற்கு இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் உரிய அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் எனவே மக்கள் வதந்திகளை நம்பாமல் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார்